கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களாகிய நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களை குறித்து உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளிகளாயிருக்கின்ற நாம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1:3 சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால். பிலிப்பி சபையோரே, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இது மட்டும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால். ஒரு விசேஷமான வார்த்தையை பவுல் அந்த பிலிப்பி என்கிறதான குறிப்பிட்ட சபைக்கு சொல்லுகிறார். எத்தனையோ பட்டணங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தவர், எத்தனையோ பட்டணங்களிலே சபைகளை ஸ்தாபித்தவர். அந்த சபைகளிலெல்லாம் இந்த ஒரு சபைக்குத்தான் விசேஷித்த பாராட்டு. என்ன பாராட்டு என்றால், நீங்கள் என்றைக்கு சுவிசேஷத்தை முதலாவது பெற்றுக்கொண்டீர்களோ அன்று முதல் இன்று வரைக்கும் அதற்கு உடன்பட்டு நிற்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப மற்ற அநேகர் சுவிசேஷத்தை பெற்றார்கள், அனுபவிக்கிறார்கள், ஆனால் அதற்கு உடன்பட்டு நிற்கவில்லை. சரிதானே? பிலிப்பியரோ அவர்கள் உடன்பட்டு நின்றார்கள். அதுதான் விசேஷம். தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வந்த சுவிசேஷத்தை எனக்கு, என் குடும்பத்திற்கு, எனது நன்மைக்கு, எனது நித்தியத்துக்கு என்று நாங்கள் மட்டும் அனுபவிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதன் நடுவிலே நான் பெற்ற இந்த சுவிசேஷத்தை பிறரும் பெற வேண்டும், ஆண்டவர் இயேசு சிலுவையில் பட்ட பாடுகளுக்கு நல்ல பலன் உண்டாக வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த ஒரு தரிசனத்தோடு, சிந்தையோடு, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்கு நானும் உடனாளியாக, நான் உடன்பட்ட நபராக மாற வேண்டும் என்கிற ஒரு சிந்தை உள்ளவர்கள் சிலர். அந்த கூட்டத்தில் நாம் அனைவரும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்கள் என்கிற ஒரு சாட்சி நமக்கு உண்டாக வேண்டும். குறிப்பாக ஒரு சில காரியங்களை எப்படி நாம் சுவிசேஷத்திலே உடன்படலாம், மிஷனரி ஊழியத்தின் கண்ணோட்டத்தோடு நான் அதை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். முதலாவது, இந்த சுவிசேஷ ஊழியம் நன்றாக நடக்க வேண்டும் என்றால், அருகாமையில் நாம் அறிவிக்கிற நற்செய்தி பணிகள், அறியப்படாத இடங்களில் நாம் அறிவிக்கிற நற்செய்தி பணி செய்கிற ஊழியம், அதுக்கு பேர் தான் மிஷனரி ஊழியம். குறிப்பாக கிராஸ் கல்ச்சரல் பீப்புள் நடுவிலே, மாற்று கலாச்சார மக்கள் நடுவிலே கடந்து சென்று மிஷனரிகள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர்களுக்காகவே வாழ்ந்து அங்கே ஊழியம் செய்கிற அந்த மிஷனரி ஊழியங்கள். ஸோ இந்த ஊழியங்களுக்கெல்லாம் முதலாவது நாம் அதில் உடன்படுறது எந்த காரியத்தில் என்றால், ஜெபத்திலே. அல்லேலூயா. ஜெபம் என்பது எல்லாரும் செய்யக்கூடிய காரியம், யார் நினைச்சாலும் செய்யலாம். ஜெபிக்கிறதுக்கு படிப்பு வேண்டியதில்லை, ஜெபத்துக்கு ஒரு ட்ரைனிங் கூட தேவையில்லை. நமக்குள் பரிசுத்தாவி இருக்கிறார். நாம் என்ன காரியத்துக்காக நான் ஜெபிக்கணும்னு நினைத்தா நம்ம வாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும், ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு சுவிசேஷத்துக்காக, அதனுடைய பிரஸ்தாபத்துக்காக, அதை செய்கின்ற ஊழியர்களுக்காக, அந்த சுவிசேஷம் அறிவிக்கின்ற பல்வேறு முறைகளிலான ஊழியங்களுக்காக, குறிப்பாக சுவிசேஷம் அறிவிப்பதோடு நிறுத்தாமல் சபைகளை ஸ்தாபித்து அங்கே ஊழியங்களை நிலைநிறுத்துகிற, வருகை மட்டும் அந்த மக்கள் தேவனை ஆராதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கிற இந்த மிஷனரி ஊழியங்களுக்காக நாம் அதிகமாய் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் மிஷனரி ஊழியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக கர்த்தர் வேத புஸ்தகத்திலே நமக்கு தந்திருக்கின்றார். அவரை குறித்து பார்க்கும் பொழுது, அவர் முதலாவது தாமாகவே நன்றாக ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். அல்லேலூயா. மிஷனரி ஊழியம் செய்கிறவர்கள் ஜெபிக்க வேண்டும் இல்லையா? அப்பொழுது இங்கிருந்து பேக்கப் ஜெபிக்கிறவருடைய ஜெபம் அவர்களுக்கு மிகவும் பிரயோஜனப்படும். அது ரொம்ப முக்கியம். எந்த வீட்டிலும் அப்படிதான், உங்க வீட்டுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஊழியக்காரர் வந்தால் நீங்கள் முதலாவது சேர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்கணும்.
எங்க வீட்டில் ஒரு ஜபக்கூட்டம் நடத்துங்க, எங்க வீட்டின் ஆசீர்வாதத்திற்காக என்று சொன்னால் ஜபக்கூட்டம் ஒரு பக்கம் நடக்கும், நீங்க ஒரு பக்கம் வேறு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தால் எப்படி அந்த ஆசீர்வாதம் வர முடியும்? ஆகவே ஜபக்கூட்டம் நமக்கு நடத்தப்படுகிறது என்றால் நாம் அதிலே முதலாவது இருக்க வேண்டும், ஈடுபட வேண்டும். அன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் நாம் தேவனிடத்திலே ஜபிக்கிறவளா இருக்கும் பொழுது நமக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜபங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட அதிகாரியிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் முதலாவது அந்த அதிகாரிக்கு ஒரு விண்ணப்ப கடிதம் எழுத வேண்டும். என்னுடைய கையெழுத்து வைத்து நான் எழுத வேண்டும். எழுதிவிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு மனிதன் கொண்டு ஐயா இதை செஞ்சு கொடுங்க என்று சிபாரிசு செய்வார்கள், ரெக்கமெண்டேஷன் இல்லையா? அப்போ நான் விண்ணப்ப கடிதத்தை கொடுக்காமல் எனக்காக அங்க போய் ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ண போனா அந்த அதிகாரி என்ன சொல்லுவார்? அப்படி ஒரு கடிதமே இங்க வரல ஐயா, யாருமே கேட்கல, நீங்க வந்து சொல்றீங்க. ஒரு பேப்பர் இல்லாம எப்படி அதை அவர் செயல்படுத்தி தருவார்? அதே போலதான் தானாக ஜெபிக்காமல் வேறு பலரை வைத்து ஜெபிக்கிற பழக்கமுடையவர்கள் உங்கள் ஜபங்கள் அந்த ஜபங்கள் பிரயோஜனப்படாது. ஏன்னா உங்க அப்ளிகேஷனை முதல்ல போகல. பரலோகத்துக்கு நீங்கள் விண்ணப்பித்தீர்களா? உங்கள் தேவனிடத்தில் நீங்கள் கேட்டீர்களா? நீங்கள் முதலாவது கேளுங்கள், அதுக்கு பிறகு ஊழியக்காரர்கள்ட்ட சொல்லி ஜோமனை சொல்லுங்க, விசுவாச நண்பர்கள்ட்ட சொல்லி ஜோமனை சொல்லுங்க, அது பிரயோஜனமாக இருக்கும். எப்பொழுதுமே இந்த பழக்கத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்காக உபவாசித்து ஜெபியுங்கள் அப்படின்னு சொன்ன நீங்க முதலாவது உபவாசித்தீர்களா? அதை செய்யணும் முதல்ல. அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் ஐயா, இனி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு உபவாசம் போட்டு ஜோமனுங்க, அது ரெண்டாவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல பழக்கம் இருக்கட்டும். பவுல் அப்போஸ்தலன் எப்பொழுதுமே அவர் தான் நன்றாக ஜெபிக்கிறவர். பைபிள் அந்த நிருபங்கள் முழுவதும் அதை படிக்கலாம். ஒவ்வொரு நிருபத்திலையும் சொல்லுவார், நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுகிறேன், உங்களுக்காக ஜோம் பண்ணுகிறேன்னு சொல்லுவார். பிலிப்பியர் 1 அதிகாரம் இந்த வாஸ்த வசனத்தினுடைய தொடர்ச்சி வாசிங்க, 4 வசனம் வாசிங்க. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் பிலிப்பி சபையாரே உங்கள் அனைவருக்காகவும் சந்தோஷத்தோட என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ ஒரு சபைக்காக அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதே போல 2 தீமோத்தேயும் 1:3. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும் படிக்கு உன்னை காண வாஞ்சியா இருந்து. இப்போ உன் கண்ணீரை நினைவு கூறுகிறேன், உன்னை அடிக்கடி நினைக்கிறேன், உனக்காக என்ன பண்றேன், ஜெபம் பண்றேன். ஒரு தனி நபருக்காக தீமோத்தேயுக்காக ஜெபம் பண்ணுகிறேன்னு சொல்றார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ரெண்டையும் காண்பித்தேன். அப்படி அந்த மிஷினரி ஊழியத்தில் ஈடுபட்டிருந்த பவுல் எங்கு சென்றாலும் தான் ஸ்தாபித்த சபைகளுக்காக ஜெபிக்கிறதும் அதிலிருந்து எழும்பக்கூடிய விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறதும் தீமோத்தேயு போன்ற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறதும் தீமோத்தேயு போன்ற ஊழியத்தில் எழும்பி வருகிறவர்களுக்காக ஜெபிக்கிறதும் அவருக்கு நல்ல ஒரு பழக்கமாக இருந்தது. ஆகவே தேவனுடைய ஊழியத்தில், குறிப்பாக மிஷினரி ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அல்லது ஈடுபட போகிறவர்களும் ஜெப வாழ்க்கையை பலப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது பவுலுடன் சேர்ந்து அல்லது பவுல் பிறருடன் சேர்ந்து ஜபித்திருக்கிறார். அவருடைய மிஷினரி ஊழியத்திலே தான் நன்றாக ஜபிக்கிற ஒரு ஜப வீரனாக இருந்தும் கூட அவர் மக்களோடு சேர்ந்து ஜபிக்க கிடைத்த நேரங்களை அவர் விட்டுவிடவில்லை. குறிப்பாக அப்போஸ்தலர் 16:25 பார்க்கின்றோம், பிலிப்பி சிறைச்சாலையிலே அவரும் சீலாவுமாக அடித்து துன்புறுத்தப்பட்டு தொழுமரத்திலே கால்கள் கட்டப்பட்டு அப்படி இருந்த சூழ்நிலையில் நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. பாருங்கள், ஊழியத்தின் ஓட்டத்தின் நடுவிலே ஒரு சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில் மிகவும் காயப்பட்டு கிடக்கிற சூழ்நிலை, ஆனாலும் தூக்கம் வரல. எப்படி தூக்கம் வரும்? அடி காயங்கள் பயங்கரம், தூக்கம் வராது.
அப்ப இந்த நேரத்தை நாம் ஜபத்திலே செலவு பண்ணுவோம் என்று ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த ஜபத்திலே ஒரு பூமி அதிர்ச்சியை கர்த்தர் கட்டளையிட்டார். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தன, கதவுகள் திறவுண்டன, பவுலுக்கும் சீலாவுக்கும் விடுதலை வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பாருங்கள். அப்போ இந்த மிஷனரி அவர் மக்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். இது மிஷனரிக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் தேவையான அனுபவம். அப்போஸ்தலர் 20:36 படிக்கின்றோம். மிலேத்து என்கிறதான பட்டணத்திலே எபேசு சபையினுடைய மூப்பரை வரவழைத்து பேசிவிட்டு அவர்களோடு சேர்ந்து ஜெபித்தார். அப்ப இந்த மிஷனரி தன்னோடு ஊழியத்தில் ஈடுபட்டு நிற்கிற முக்கியமானவர்களை கூட்டி வைத்து ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 21:5 தீரு பட்டணத்தின் கடற்கரையிலே, தீருவில் உள்ள சில சீஷர் குடும்பங்களோடு சேர்ந்து கடற்கரையில் முழங்கால் படியிட்டு செபித்தார்கள் என்று பார்க்கிறோம். அங்கே விசுவாச சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள் உண்டு. குடும்பமாக குடும்பம் குடும்பமாக வந்து அந்த டிரான்சிட்ல இருந்த பவுலை பார்க்கும்படி வந்தார்கள். பவுல் அவர்களோடு பேசி எல்லாருமாக சேர்ந்து கடற்கரையிலே ஜபம் பண்ணினார்கள். இப்படி மிஷனரிகளோடு சேர்ந்து ஜபிக்கிற ஒரு ஜபம் மிகவும் ஆச்சரியமான ஒரு ஜபம். அல்லேலூயா. இந்த காலத்திலே நம்முடைய மிஷனரிகள் யாராகிலும் துன்பப்படுகிறார்கள் என்று நாம் கேள்விப்பட்டால் நாம் அவர்களை விசாரிக்க வேண்டியது அவசியம். விசாரிக்கிறதோடு கூட அவர்கள் அவர்களுக்காக ஒரு 5 சேர்ந்து ஜெபிக்கிறதை மிக அந்த நேரத்தில் மிக பலன் பெற்றுக் கொள்ளுகிறதாக சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. நாம் ஒருவேளை நேரில் சந்திக்க எப்பொழுதும் வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் ஒரு மிஷனரியை குறித்து அதிக பாரமாக இருக்கிறது, அவர்களுக்காக நம்ம ஸ்பெஷலா ஜெபிக்கலாம். ஒரு ஃபோன் பண்ணி, ஐயா உங்களுக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணும் சொல்லுங்க, முக்கியமான பிரச்சனை எதுவும் இருக்கிறதா என்று கேட்கலாம், கேட்டு ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாம் அவரோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையா இருக்கிறது. குறிப்பாய் தேவ ஊழியர்கள், இந்த FGMM-ல இருக்கிற லீடர்ஸ், நீங்கள் இதை செய்வீர்கள் என்றால் அநேக மிஷனரிகளுக்கு இக்கட்டு காலத்திலே மிகப்பெரிய பலனாக இருக்கும். அல்லேலூயா. நான் எப்பொழுதும் அங்குள்ள சர்க்கிள் பாஸ்டர்ஸ் சொல்லுவேன், எந்த ஒரு மிஷனரிக்கு ஒரு வியாதி பிரச்சனை வந்தால் அல்லது வேறொரு துன்பம் வந்தால் உடனே நீங்க முதலாவது உங்க சர்க்கிள் உள்ள ஊழியர்களை சேர்த்து வச்சு ஜோம் பண்ணு. எப்பொழுதும் எல்லாரும் கூட முடியாது, கொஞ்சம் தூரத்தில் இருப்பார்கள். இப்ப ஜூம் இணைப்பு நமக்கு கிடைத்தது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். உடனே ஒரு ஜூம் லிங்க்ல ஒரு ஜபம் ஒழுங்கு பண்ணுங்கன்னு சொல்லி அநேக இடங்களில் அப்படிப்பட்ட ஜபங்கள் நடைபெறுகிறது. கடந்த லாக்டவுன்ல நாம் எல்லாருக்குமாக சேர்த்து அப்படி ஜபம் பண்ணி கொண்டிருந்தோம். உங்களில் அநேகர் டெய்லி அந்த ஜபத்தில், அந்த ஜூம் இணைப்பில் பங்கு பெற்று ஜெபித்தீர்கள். அநேக மிஷனரிகள் சொன்னார்கள் அந்த ஜபம் எங்களுக்கு பலனாக இருந்தது. அல்லேலூயா. ஆகவே மிஷனரிகள் ஜெபிக்கிறது ஒன்று, இரண்டாவது மிஷனரிகளுக்காக அவர்களோடு சேர்ந்து தேவ பிள்ளைகளாகிய நாம் ஜெபிக்கிறது. என்ன, நம்மை போல அல்ல, அங்கே முழு அந்தகார கிரியைகளுக்கு நடுவில் அவர்கள் இருக்கின்றார்கள். அவள் சோர்ந்து போவதற்கு வாய்ப்பு அதிகம். பாஷை தெரியாத மக்கள் என்னதான் பாஷை தெரிஞ்சாலும் பாருங்க, அந்த ஒரே பாஷை உள்ள மக்கள்னா ஃப்ரீயா ஷேர் பண்ணலாம், மற்றபடி கொஞ்சம் அந்த ஒரு இடைவெளி இருக்கத்தான் செய்யும் இல்லையா. ஒரு ஓப்பனா ஷேர் பண்ணி அப்படி இருக்க முடியாது. அந்நிய இடம் எல்லாமே வித்தியாசம், உணவு வித்தியாசம், உடை வித்தியாசம், குளிர் வெயில் வித்தியாசம், மக்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசம், எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அதுக்கு மேல வெறுப்புணர்ச்சியை தூண்டி தூண்டி, மதவெறியை தூண்டி மிஷனரிகளை ஒரு விரோதிகளாக காட்டுகிற ஒரு தன்மை பெருகிவிட்டது. இது எல்லாவற்றின் நடுவில் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு சின்ன காரியம் வந்தாலும் மனசு சோர்ந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நம்மை போல அல்ல, நமக்கு எப்பவும் போனா வந்தா எத்தனையோ தெய்வ பிள்ளைகளை பார்க்கிறோம், எத்தனை கூட்டங்கள், எத்தனை ஜபங்கள் எல்லாம் இருக்கிறது, அங்க அப்படி கிடையாது. எனவே அவர்களுக்காக இப்படிப்பட்ட ஜபங்களை நாம் செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இனி சபையாக மிஷனரிகளுக்காக அதிகமாய் ஜபம் பண்ணணும். பவுலுடைய வாழ்விலே முதலாவது அவருக்காக ரொம்ப ஜபம் பண்ண இது என்னன்னா, தமஸ்குவில் உள்ள சீஷர்கள்.
தமஸ்கு பட்டணத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் கேள்விப்பட்டார்கள், சவுல் நம்மை துன்புறுத்தும்படி வருகிறான், பயங்கரமான யூத மதவாதி வருகிறான். அவனுக்காக அன்றைக்கு ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தின் முடிவிலே அவன் ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா! ஒரு மிஷனரி உருவாகிறதுக்கு எப்படி பாருங்கள், அவனை கர்த்தர் ரட்சிக்கிறதுக்கே ஒரு தமஸ்கு மக்களுடைய ஜெபம். அடுத்தது அவன் ஊழிய பாதையிலே வருகிறான். அந்தியோகியா என்கிற சபையில் ஒரு உபவாச ஜெபம் நடக்கிறது. அந்த சபையின் உபவாச ஜெபத்தின் நடுவிலே இவருக்கு மிஷனரி ஊழிய அழைப்பு கிடைக்கிறது. அல்லேலூயா! அப்ப இந்த பவுல் என்கிற மிஷனரி ரட்சிக்கப்படுவதற்கு தமஸ்கு சபை ஜெபித்தது. இவர் ஊழிய அழைப்புக்குள், மிஷனரி ஊழியத்திற்குள் வருவதற்கு அந்தியோகியா சபையுடைய உபவாச ஜெபம் காரணமாக இருந்தது. இப்படி சபையாக ஜெபிக்கிறது மிக வல்லமையாக இருக்கிறது. அந்த அந்தியோகியா சபை உபவாச ஜெபத்தில் எழும்பின ஒரு மிஷனரி உலக நாடுகளையே கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தான். அல்லேலூயா! இந்த சாட்சி நமக்கு வேண்டாமா? கடமுல கொண்டு உபவாச ஜெபத்துல கர்த்தர் என்னோடு பேசினார், நான் ஊழியத்துக்கு வந்தேன், ஒருவர் எழும்பி போய் தேசமெல்லாம் உலகமெல்லாம் ஊழியங்களை கட்டுவார் என்றால் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி அது. அல்லேலூயா! அப்படி சபையானது ஜெபிக்கணும். இனி பவுல் என்று அல்ல, மற்றபடி பார்க்கும் பொழுது எருசலேம் சபையுடைய ஜெபம் மிக விசேஷம். அவர்கள் பேதுரு, யோவான், யாக்கோப் போன்ற அப்போஸ்தலர்களை எல்லாம் அன்றைக்கு இருந்த அதிகாரிகள் கூப்பிட்டு மிரட்டி இயேசுவை பற்றி பேசக்கூடாது, நற்செய்தி சொல்லக்கூடாது என்று சொல்லி அனுப்பின பொழுது அவர்கள் கூடி வல்லமையாக ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 4:29-31 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செய்தது சொல்லுங்க. ஆமென். நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனை நடுவில் கொஞ்சம் ஜெபம் பண்றோம். நம்ம ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? அசைதா? அசைதா? ஃபேனு தான் அசைது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தட்டி தட்டி எழுப்ப வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு எருசலேம் சபை ஜெபித்த பொழுது இடமே என்ன செஞ்சிச்சான்? அசைஞ்சிச்சான். எல்லாம் ஸ்ட்ராங் காங்கிரீட் போட்டு வச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்க. ஊக்கமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா! ஏன்னா இப்படி சபை கூடி ஜெபிக்கிறது உங்களுக்கு எப்பவும் வாய்ப்பு கிடைக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 நிமிஷம், சில வேளை 15 நிமிஷம், அவ்வளவுதான் அந்த வாய்ப்பு இல்லையா? உபவாச ஜெபம்னா இதுல பாதிக்கு பாதி வருவாரு என்ன, அப்படி ஒரு கூட்டம். அதுவும் ஒரு நல்ல ஜெபம்தான், அது ஸ்பெஷலா ஒன்லி பிரேயர். அதே வேளையில இது இவ்வளவு மக்கள் கூடி வந்திருக்கும் பொழுது எவ்வளவு ஊக்கமா ஜெபிக்கணும். அல்லேலூயா! எருசலேம் சபையாருடைய ஜபம் விசேஷித்த ஜபம். அவங்க அந்த எதிர்ப்புகளுக்கு, எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அந்த எதிர்ப்பை மாற்றும்னு ஒரு வார்த்தை கூட அவங்க ஜபிக்கல. அவங்க என்ன ஜபம் பண்ணாங்கன்னா, உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. வசனங்களை சொல்லும் போது பின்னால சொல்லி பழகுங்கள். அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து உங்களுடைய ஊழியக்காரர் உங்களுடைய வசனத்தை தைரியமாய் பேசும்படி அனுகிரகம் செய்யும். அல்லேலூயா! அப்ப அவங்களுக்கு தெரியுது எதுக்காக ஜெபம் பண்ணணும். சும்மா இவனை தடு தடுன்னு ஜெபம் பண்ணதை விட எங்களை எடுத்து பயன்படுத்தோன்னு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா! நல்ல அந்த ஜெபமாக்கும் எப்படி ஜெபம் பண்ணாங்களாம், இடம் அசையும்படி ஜெபித்தார்கள். இடம் அசையும்படி ஜெபித்தார்கள். அப்படி ஜெபிக்கணும். அற்புத அடையாளங்களுக்காக இடம் அசையும்படி ஜெபிக்க வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். ஆமென். ஊழியக்காரர்கள் தைரியமாய் வசனத்தை பேசுவதற்கு தைரியமும் பலனும் அவங்களுக்கு உண்டாகணும். ஏன்னா எதிர்ப்புகள் ஜாஸ்தி. ஒரு வார்த்தையில குறை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கான். இப்ப எல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஈஸி, கொண்டு கேஸ் கொடுத்து போடுவான் உடனே. இப்படி எல்லாம் பண்ணுகிற இடத்துல ஊழியக்கால் பயப்படுகிறார்கள். பேச வேண்டியதும் இங்க வர வருது, அங்க வரமாட்டேங்குது, வரணும். அல்லேலூயா! தார்மாரா பேசுறதுக்கா சொல்லல, பேச வேண்டியதை சரியாய் பேசுவதற்காக. ஆமென். அதற்கெல்லாம் சபை இடம் அசையத்தக்கதா என்ன பண்ணணும், இப்போ ஷோம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஜபங்கள் நமக்கு தேவை. இன்னொன்று, ஒரு முறை பேதுரு ஜெயில போடப்பட்டிருந்த பொழுது இதே எருசலேம் சபை விசுவாசிகள் ராத்திரியிலே ஒரு வீட்டிலே கூடி என்ன செய்தார்கள், ஜெபித்தார்கள். அவள் ஒரு வீட்டிலே கூடி ஜெபித்த பொழுது ஜெபம் முடிகிறதற்குள்ள பேதுரு ரிலீஸ் ஆகி வந்து விட்டார். அல்லேலூயா! ஒரு ஜாமீனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தேவதூதன் நேரடியா இறங்கினான், கதவை திறந்தான், வெளியே கொண்டு வந்தான். அதிகாரிகள் எல்லாம் திணறி போனார்கள். அல்லேலூயா!
பைபிள் சொல்லுது ஏரோது ராஜா அந்த பட்டணத்தை விட்டு போனான். ஒரு அல்லேலூயா. எப்படி? அவன் அதிகாரத்தை மிஞ்சி வேற ஒரு அதிகாரம் கிரியை செய்து வெக்கப்பட்டு போயிட்டான். அல்லேலூயா. இவன் அடைத்தான், நாலு காவல் வைத்தான், ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். இவனுடைய அதிகாரம் எல்லாம் அங்கே உடைந்து போயிட்டு முகத்தை காட்ட வழி இல்லாம அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போனார். அல்லேலூயா. எப்படி இதெல்லாம் எப்படி நடந்தது? சபையினுடைய ஊக்கமான ஜபம். ஆமென். ஊழியத்துக்கு, சுவிசேஷத்திற்கு நாம் உடன்பட்டவர்களாய் நிற்கிற விஷயத்திலே முதலாவது ஜபத்திலே எல்லாரும் பங்கெடுக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வீடுகளில் மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த ஜெப கூடுகைகளில் வந்து இதற்காக ஜெபியுங்கள். ஒரு ஜெப குழு நீங்கள் அமைத்து ஜெபியுங்கள். நம்முடைய சபையில ரொம்ப சந்தோஷம், 60 ஜெப குழுக்கள். ஆனா அதுல சந்தோஷப்பட்டு நிற்கக்கூடிய காலம் அல்ல இது. இன்னும் இன்னும் ஜெபத்தை பெருக்க வேண்டிய காலமா இருக்கிறது. அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சபையில் உள்ள எல்லாருமே எல்லாருமே எல்லா வீடுகளிலும் ஒரு ஜெபக்குழு நடந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா வீடுகளிலும் வாரத்துல 1 மணி நேரம் ஒன்றில் நீங்கள் சிலரை கூட்டி வைத்து ஒரு குழுவாக ஜெபியுங்க. இல்லைன்னா உங்க குடும்பமாக, உங்க குடும்பமாக. உங்களுக்கு அடுத்த ஆள் வீட்டுல வந்தா அழுக்குப்பட்டுரும் அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் நீங்க என்ன செய்யுங்க, உங்க குடும்பம் ஒரு வாரத்துல 1 மணி நேரத்தை நீங்க தீர்மானிச்சு அந்த 1 மணி நேரம் இந்த மிஷினரி ஊழியத்துக்காகவே ஜபிக்கணும் அப்படி தீர்மானிக்கலாம். இல்ல அதுவும் எங்க வீடு எல்லாம் ஒத்து வராது, குடும்பம் ஒத்து வராது, சரி தனி நபரா நான் ஜபிக்கிறேன் வாரத்துல இந்த கிழமை இந்த டைம் 1 ஹவர் ஜபிக்கிறேன். இப்படி நீங்கள் தீர்மானிக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஜப குழு அல்லது தனி நபர் ஜப பங்காளர் நீங்க ஜபித்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு விசேஷம். நமக்கு ஒரு வாழ்வை கர்த்தர் தந்தாரு, வியாதியா இருந்த பொழுது சுகம் தந்தாரு, பிசாசின் கட்டில் இருந்த பொழுது விடுதலை தந்தாரு, எத்தனையோ காரியத்திலிருந்து தூக்கி எடுத்தாரு. அவருடைய சிலுவை வீணாய் போகாதபடி, அவருடைய மிஷனரிகள் வல்லமையாய் ஊழியம் செய்யும்படி, ஏன் வாரத்தில் 1 மணி நேரம் நம்முடைய வீட்டுல ஒரு ஜபம் நடக்க கூடாது? கொஞ்சம் சிந்தித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உணர்வு வந்துடும், ஐயோ ஆண்டவர் என்னெல்லாம் எனக்கு செய்யறாரு. அவர் பட்ட பாடு, சிலுவையில பட்ட பாடுக்கு ஆத்துமாக்களால் அவர் திருப்தி ஆகணும். அதுதான் அதற்கு இந்த மிஷனரிகள் போய் எங்கே பாடுபடுகிறார்கள். அவருடைய ஊழியம் வெற்றியா இருப்பதற்கு நான் ஜெபிப்பேன். சிலர் நினைக்கலாம் எனக்கு ஜெபிக்கவே முடியாது, பாருங்க 5 நிமிஷத்துக்கு மேல ஒண்ணுமே போக மாட்டேங்கி, கடிகாரத்துடைய முள்ளே அசைய மாட்டேங்குது, அப்படி இருக்குது. இப்படி எல்லாம் சிலருக்கு அனுபவங்கள் இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க FGMM-ல இருந்து ஒரு பிரேயர் புல்லட்டின் தருவாங்க, ஒரு 4 பேஜ் அடங்கின ஒரு ஜெப குறிப்புகள் தருவாங்க. அதுல உட்கார்ந்து அவ்வளோத்தையும் வாசித்து சோத்திரம் பண்ணீங்கன்னாலே 1 மணி நேரம் முடிஞ்சு போகும். அந்த அதையாவது செய்யுங்க, அதுவும் பிரயோஜனம் தான். அதுல போட்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளை ஒரு முறை வாசித்து ஆண்டவரே இதை செய்யும், ஆண்டவரே இதை செய்யும், இவ்வளவும் சொல்ல முடியாதா? எவ்வளவு எளிது. சரி, தரிசனம் பத்திரிகையை வாங்குங்க, அதுல 3 பேஜ் நிறைய மிஷினரிகளிடத்திலிருந்து வரக்கூடிய கடிதத்தின் சுருக்கங்களை போடுறோம், அதை வாசிக்கலாம். உட்கார்ந்து வாசித்து ஒவ்வொன்றுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை இதை செய்யும், இந்த ஆளுக்கு சுகத்தை கொடும், அந்த ஆளு ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்யும், இந்த இடத்துல சபை கட்டப்பட உதவி செய்யும், இவ்வளவு நீங்க செஞ்சாலே 1 மணி நேரம் ஓடிடும். இவ்வளவு நீங்க செய்தீங்கன்னா இந்த ஜப தூபங்கள் எழும்பி எழும்பி மேல போகும் பொழுது அதுதான் அந்தகார கோட்டைகளை உடைத்து தள்ளும். அல்லேலூயா. சின்ன சின்ன ஜப தூபங்கள் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எழும்பக்கூடிய, சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்களிடத்திலிருந்து எழும்பக்கூடிய சிறிய சிறிய ஜப தூபங்கள் தான் இந்தியாவிலே ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர போகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் இந்த தேசம் இவ்வளவு கஷ்டத்துக்குள் போய் கொண்டிருக்கிறது? அந்தகாரம் சூழ்ந்திருக்கிறது. ஆமென். அது விளக்கப்பட்டால் இன்னும் அநேக ரட்சிக்கப்படுவார்கள், அநேக கிரியைகள் உண்டாகும். அதற்கு வேண்டியது ஜபம். அல்லேலூயா. அந்த ஜபத்துக்கு தான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், எனக்கு ஜபிக்கவே முடியாதுன்னு சொல்றவங்களும் ஒரு தீர்மானம் எடுங்க, 1 ஹவர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க எங்கள்கிட்ட சொல்லுங்க, ஊழியக்காரர் யார்கிட்ட சொன்னாலும் அதை ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு அந்த ஜப சுற்றறிக்கை வருவதற்கு ஒழுங்கு செய்வார்கள். தரிசனம் பத்திரிகை 150 ரூபாயில்
₹150 வருடத்துக்கு ஒரு சந்தா கட்டுனா அது வீட்டுக்கே வந்துடும். மெயில்ல ஏதோ ஒன்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும், அதற்கு ஒரு நல்ல தீர்மானத்தை செய்வீர்களாக. அல்லேலூயா. ஜெபம் செய்திடுவோ, கண்ணீர் சிந்திடுவோ, தேசத்தின் சேமத்துக்காய் ஜெபிப்போ, ஜெயம் பெறுவோ. ஜெபிப்போ, ஜெயம் பெறுவோ. கங்கை நதியினிலே மூழ்கிடும் மக்களை பா, புண்ணிய சேத்திரங்களில் கும்பிடும் ஜனங்களை பா, கவலை படுவோர் யார், கண்ணீர் சிந்துவோர் யார், யார் யார் யாரோ திறப்பில் யார் யார் யாரோ சிதறும் தலைகின்ற சைனர்கள் பௌத்தர்கள் ஆயிரம் பதினாயிரம் லட்சம் கோடி உண்டே, கெட்சமனேக்கு விரைந்து சென்றிடுவோ, கண்ணீர் சிந்தி கதறி ஜெபித்திடுவோ, விரைந்து சென்றிடுவோ, கண்ணீர் சிந்தி கதறி செபித்திடுவோ, ஜபம் செய்திடுவோ, கண்ணீர் சிந்திடுவோ, தேசத்தின் சேமத்துக்காய் செபிப்போம், செயல்படுவோ, செபிப்போம், ஜெயம் பெறுவோ, செபிப்போம், செயல்படுவோ, செபிப்போம், ஜெயம் பெறுவோ. அல்லேலூயா. செபித்தால் கங்கை நதியில் முழுகி மோட்சம் கிடைக்கும் என்று நினைக்கிற மக்கள் மெய்யான மோட்சத்தை அடைவார்கள். அல்லேலூயா. மெய்யான மோட்சத்துக்கு போற வழியாகிய இயேசுவை அறிவார்கள். அல்லேலூயா. எத்தனை மக்கள் மேய்ப்பன் இல்லாதவர்களாய் ஆயிரங்களாய் லட்சங்களாய் அலைந்து கொண்டிருக்கிறார். அங்க புண்ணிய யாத்திரை, இங்க புண்ணிய யாத்திரை. என்றைக்கு இவர்கள் இயேசுவை அறிவது? நம்முடைய மிஷனரிகளுக்காக நம் ஜெபத்திலே தாங்குவோம் என்றால், இன்னும் மிஷனரிகள் எழும்ப வேண்டுமே என்று கதறுவோம் என்றால், நிச்சயமாக இந்த மக்கள் எல்லாம் இயேசுவை அறிவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த சுவிசேஷத்துக்கு உடன்படுகிற விஷயத்திலே கொடுக்கிறது, கொடுக்கிறது மிக முக்கியம். கொடுக்கிறது, பண உதவி செய்கிறது. இப்போ தனி ஆளாக பண உதவி மிஷனரி ஊழியங்களுக்கு செய்வதுண்டு. பைபிளில் இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. 3 யோவான் 6, 7, 8 ஆகிய வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால், யோவான் அப்போஸ்தலன் எபேசியனாகிய காயு என்பவனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். காயு, கிட்டத்தட்ட 3-4 காயுக்கள் பைபிள்ல இருக்கா. காயு ரொம்ப ஃபேமஸான பேர் போல. அப்ப இவன் வந்து எபேசு பட்டணத்தை சேர்ந்தவன், இந்த 3 யோவான்ல உள்ள காயு. அதனால எபேசியனாகிய காயு என்று சொல்லுகிறேன். அவனிடத்துல யோவான் அப்போஸ்தலன் என்ன கடிதம் எழுதுகிறாருன்னா, இந்த உன்னை தேடி அந்த சபைக்கு 1-2 தேவ ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள், அதாவது என்னோடு உள்ள உடன் ஊழியர்கள், அவர்களை நீ நல்ல முறையில் விசாரித்து அனுப்பு என்று சொல்ற. நல்ல முறையில் விசாரித்து வழிவிட்டு அனுப்பு. விசாரித்து அனுப்புனா நல்ல ஏதாவது கொடுத்து அனுப்பு. அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் இவைகளை கொடுத்து அனுப்பு. அடுத்தது வழிவிட்டு அனுப்புனா சென்ட் ஆஃப் பண்ணு. இனி போகிற யாத்திரைக்குள்ள பணங்களை கொடுத்து அவள் தேவையான சாப்பாடு உணவு பொருள்லாம் கொடுத்து சென்ட் ஆஃப் பண்ணி வை. அதுதான் அதோடைய அர்த்தம். அப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஊழியக்காரங்க வந்திருக்காங்க,
சபையில ரொம்ப முதன்மையா இருக்கிற தியோத்திரேப்புக்கு எழுதுனா அவன் இதை வக வைக்க மாட்டான். அவன் வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கும் உதவி செய்ய மாட்டான். அவன் தான் பெரியாளா இருக்கணும்னு தான் நினைப்பானே தவிர சபைக்கு உதவி செய்ய மாட்டான், ஊழியர்களுக்கு உதவி செய்ய மாட்டான். அதனால உனக்கு எழுதுகிறேன் காயுவே, நீ இவர்களை பாத்திரமானபடி வழிபட்டு அனுப்பு. ஏனெனில் ஏழாம் வசனம், அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். இந்த புறஜாதியார்ட்ட போய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமே தவிர அவர்களுக்கு காணிக்கை கொடுக்க தெரியாது. அப்ப இந்த மிஷினரிகள் எப்படி சாப்பிடுவார்கள், எப்படி வாழ்வார்கள்? அதனால எட்டாம் வசனம், ஆகையால் நாம் சத்தியத்துக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாயிருக்கிறோம். அல்லேலூயா. விளக்கமா சொல்லி கொடுக்கற காயு, நீ உன் லோக்கல் சர்ச்சுக்கு நல்லா பண்ற, ஆனா இப்ப உங்ககிட்ட வந்திருக்கிற மிஷினரிகளுக்கும் நீ நல்ல முறையில் விசாரித்து நல்ல முறையில் வழிபட்டு அனுப்பு. ஏன்னா அவங்க புறஜாதிகாலிட்ட ஒன்னும் வாங்க மாட்டாங்க. அவர்களுக்கு நாம் தான் கொடுக்க அவர்களை சேர்த்துக்கொள்ள கடனாளிகளாயிருக்கிறோம். அப்போ நம்ம சத்தியத்துக்கு உடன் வேலையாட்களாய் இருப்போம். அல்லேலூயா. அப்போ சத்தியத்துக்கு, சுவிசேஷத்துக்கு, மிஷினரி ஊழியத்துக்கு நம்ம உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம்னா நம்ம மிஷினரிகளை என்ன செய்யணும், சேர்த்து கொள்ளணும். மிஷினரிகளை விசாரித்து அவர்களுக்கு வழிபட்டு அனுப்பணும். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த சபையில, ஒரு தடவை கூட இப்பொழுது நினைவு வர்றதுனால சொல்றேன். நம்முடைய சபையிலே மிஷினரிகள் சில வேளை வருகிறாரு, அவர்களுக்கு சாட்சிக்கு டைம் கொடுக்கிறோம். அப்படி முடித்த பிறகு, கூட்டம் முடிந்த பிறகு, நீங்கள் அவர்களை ஒன்று பார்த்து விசாரிக்க, அவர்களுக்கு மேடையிலிருந்து கீழே இறங்கின உடனே விசுவாசிகள் வந்து அவரை விசாரிக்க வேண்டும். ஒரு சபைக்கு வந்திருக்கு, மேடையில் அவர் சாட்சியை சொன்னார், அப்போ கீழே இறங்கும் பொழுது யாருமே கண்டுகிடலை அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் பேர் வந்து விசாரிச்சு நல்லா இருக்கீங்களா, உங்களுக்காக ஜோம் பண்ணுறோம், உங்கள் சாட்சி நல்லா இருந்துச்சு, இன்னும் உங்களுக்காக ஜோம் பண்ணுவோம், ஒரு வார்த்தை சொன்னால் அது அவர்களுக்கு பெரிய பலனாக இருக்கும். நமக்கு இதெல்லாம் தெரியாது. அந்த சூழ்நிலையிலிருந்து வருகிறவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பூஸ்டிங்கா இருக்கும். அல்லேலூயா. இனி முடிந்தா ஒரு சின்ன காணிக்க அவங்க கையில், கட்டாயப்படுத்தல, ஆனா ஒரு நல்ல காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தார். ஒரு மிஷினரி நம்ம சபைக்கு வந்திருக்கிறார், இப்படி சபையில ஒரு காணிக்க கொடுத்து தான் அனுப்புவோம், அது வேற. ஆனா நம்ம ஒண்ணு பார்த்து ஒரு கை குலுக்கி ஒரு காணிக்கை கொடுத்துட்டு போனா அது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு சந்தோஷம். நம்ம வந்து நம்ம கடனாளிகளா இருக்கிறோம். இப்படி நம்மிடத்தில் வருகிற மிஷினரிகளை நாம விசாரித்து அவர்களை வழிபட்டு அனுப்ப நாம் கடனாளிகளா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி நல்ல அனுபவங்கள், நம்ம பணத்துல கொஞ்சத்தை மிஷினரி ஊழியங்களுக்கு பல்வேறு விதங்களில் செய்வது ரொம்ப நல்லது. அதில் ஒரு விதம் இது. இன்னொன்னு, சபையாக மிஷினரி ஊழியங்களுக்கு காணிக்கை கொடுப்போம். தனியாக கொடுப்பதை பற்றி சொன்னேன், எபேசியன் ஆகிய காயு. சபையாக என்று சொல்லும் பொழுது பிலிப்பி சபை தான் அதுக்கு எக்ஸாம்பிள். பிலிப்பியர் 4:15 மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 அனுப்பினீர்கள். பவுலுடைய இந்த வார்த்தையின்படி எத்தனை சபை ஸ்தாபிச்சிருக்கிறாரு, ஆனா ஒரு சபையும் அவருக்கு காணிக்க கொடுத்து அனுப்பல, மிஷினரி ஊழியத்தை தாங்கல. பிலிப்பி சபை மாத்திரம் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் என்ன செய்திருக்கிறார்களாம், உடன்பட்டார்கள் சொல்லுகிறார். அப்ப பாருங்கள், பிலிப்பி சபை சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்கள் என்று அவர் சொன்னதுல பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று, அவர்கள் பவுல் தூரத்தில் ஊழியம் செய்ய போன பிறகும் 2 அவரை நினைத்து சபையிலிருந்து அவருக்கு மிஷினரி ஊழிய காணிக்கை அனுப்பினார்கள். அது அவருக்கு பிரயோஜனமாக இருந்தது. அல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கு நாம் ஒரு திட்டம் வகுத்தே செய்கிறோம். 2 தோறும் சபையிலே ஒரு கலெக்ஷன் எடுக்கிறோம், பக்கெட் வைத்து ஒரு கலெக்ஷன், எல்லா 2 வட இந்திய ஊழிய காணிக்கை, இன்றைக்கு ஸ்பெஷலாக வட இந்திய ஊழிய காணிக்கை இல்லையா? இப்படி எல்லா நம்முடைய சபைகள்ல கொடுக்க சொல்லுகிறோம். அதுக்கு மேல ஒவ்வொரு களத்தை தத்தெடுத்து செய்ய சொல்லுகிறோம். இப்படி பல்வேறு நிலையில் சபைகளாக இன்றைக்கு நாம் செய்கிறோம்.
இன்னொன்னு, நம்முடைய சபை சார்பில் 5 களங்களை தத்தெடுத்து அதற்கு நீங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு மாதந்தோறும் தர்றீங்க. அந்த 1ஆம் தேதி ப்ராமிஸ் பண்ணி தருவீங்களே, அதை தர்றீங்க. அதையும் சேர்த்து சபையிலிருந்து கொஞ்சம் கூட போட்டு அதை நிறைவு செய்து அதையும் அனுப்புகிறோம். இப்படி நிறைய விதங்களில் நாம் அனுப்புகிறோம். இவைகளில் நீங்கள் ஈடுபட்டு கொள்ளலாம். இது உங்களுடைய திராணிக்கு தக்கதாக. ஆனால் மிஷனரி ஊழியங்களுக்காய் நாம் செய்வது சுவிசேஷத்துக்கு உடன்படுகிற செயல். அல்லேலூயா. இதை கட்டாயம் செய்யணும். தொகை சின்னதோ பெரிதோ அது வேற. ஆனா எல்லாரும் மிஷனரி ஊழியத்துக்காக நாம் கொடுக்க வேண்டியது மிக மிக கட்டாயமானது. அல்லேலூயா. ஏன்னா இயேசு பாடுபட்டு மரித்த செய்தி, நற்செய்தி இன்னும் அநேகருடைய காதுக்கு ஒரு தடவை கூட கிடைக்கல. அப்போ நாம எல்லாம் பரலோகத்து போவோம், சியோனுக்கு போவோம் சொல்றோமே, அந்த மக்களும் வர வேண்டாமா? அவர்களுக்கு எப்பொழுது அறிவிக்கிறது? அவர்களுக்கு அறிவிக்க மிஷனரிகள் போகணும். அந்த மிஷனரிகளை பின்தாங்குகிற ஜபம் மட்டுமல்ல, அவர்களுக்கு காணிக்கைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுப்பணும். ஏன்னா அங்குள்ளவர்களுக்கு கொடுக்க தெரியாது. அதிலும் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டில் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி வரைக்கும் மிஷனரிகள்னாலே ஃபாரின்ல இருந்து ஏதாவது தருவார் அப்படிதான் மக்கள் நினைக்கிறார். வெளிநாட்டிலிருந்து மிஷனரிகள் வந்தார்கள். அப்போ இந்த மிஷனரிகள் சொன்ன உடனே அவங்க நினைக்கிறது என்னன்னா, இவர் ஏதோ நமக்கு தருவார் அப்படி நினைப்பார்கள். ஆனால் சுதேச மிஷனரிகள், உள்நாட்டிலிருந்து மிஷனரிகளை நம்ம அனுப்பும் பொழுது அப்படி செய்வதில்லை, செய்ய முடியாது. அப்போ அவங்க என்ன செய்யாம கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க தெரியாது, அவங்களுக்கு கொடுக்க தெரியாது. வளர்ந்த பிறகுதான், நல்ல விசுவாசத்துல வந்த பிறகுதான் அவங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி தேவ கிருபையினால் நாம் இன்றைக்கு சொன்ன 91 ஊழியங்களில் கிட்டத்தட்ட 12 ஊழியங்கள் எங்களுக்கு நீங்க இனி ஹெல்ப் அனுப்ப வேண்டாம், கர்த்தர் இங்கே எங்கள் தேவைகளை சந்திக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அல்லேலூயா. செல்ஃப் சஃபிஷியண்டா மாறி இருக்கிறாங்க, அது கர்த்தருடைய கிரியை. ஆனா அது மட்டும் உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆகவே தனியாக கொடுப்பது, சபையினுடைய திட்டங்களில் இணைந்து கொடுப்பது என்பது நாம் செயல்பட வேண்டும். அதிலே யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. ஆனால் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக இதை வலியுறுத்தி சொல்லுகிறேன். தொகைகள் சின்னதோ பெரிதோ அது ஒரு கணக்கல்ல. ஆனால் நானும் அதை செய்கிறேன், செய்வேன் என்கிற ஆர்வம் வருகிறது, அது கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொன்று பாருங்க, சில சபைகளை சிலர் முழுவதுமா விசாரித்து நடத்தி இருக்கிறார். ஊழியத்தை விசாரித்து நடத்துறது, ரோமர் 16:23 அங்க ஒரு காயு, அது கொரிந்தியனாகிய காயு. கொரிந்து பட்டணத்தை சேர்ந்த காயுவை பற்றி பவுல் சொல்றார், என்னையும் சபை அனைத்தையும் விசாரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். அப்ப இந்த காயுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? பவுல் அங்கே கொரிந்து பட்டணத்துல இருந்துதான் ரோமாபுரிக்கு கடிதம் எழுதினார். இவர் கொரிந்து பட்டணத்துல இருக்கும் பொழுது அவரை முழுக்க முழுக்க விசாரிக்கிறது யாரு? இந்த காயு. அடுத்தது சபை அனைத்தையும் விசாரிக்கிற காயு. அப்போ இந்த காயுடைய வீட்டுல கூட்டம் நடந்திருக்கலாம். அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் செலவு அவர் பொறுப்பெடுக்கிறார். ஊழியக்காருடைய செலவு, அந்த சபையினுடைய செலவு எல்லாம் அவர் பொறுப்படுத்து செய்திருக்கிறார். சபை அனைத்தையும் விசாரிக்கிற காயு. இது மாதிரிதான் ஸ்பான்சர் திட்டத்தை நாம் வைத்திருக்கிறோம். ஒரு வட இந்தியாவில் நடக்கிற ஒரு ஊழியத்தை, அதனுடைய முழு செலவையும் இங்கிருந்து ஒரு குடும்பம் தாங்க வேண்டும், அல்லது ஒரு சபையாக சேர்ந்து தாங்க வேண்டும். அந்த ஸ்பான்சர்ஷிப், எனக்கு ஒரு களத்தை தாருங்கள், நான் அதற்கான செலவை தருகிறேன். இப்பொழுது மாதம் 3,600 ரூபாய் மிஷனரிகளுக்கு கொடுக்கிறோம். ஜூனியர் மிஷனரி புதுசா சேர்ந்தா 3,600 ரூபாய் கொடுக்கிறோம். அப்புறம் அதுல 5 வருஷத்துக்கு ஒரு முறை அது ஏறிக்கொண்டே போகும். அதோடு கூட வாடகை தொகை கொடுக்கிறோம். எப்படியும் ஒரு மிஷனரி ஊழியத்தை முழுவதும் தாங்க வேண்டும் என்றால் தோராயமாக ஒரு 5,000 ரூபாய் வாடகையும் சேர்த்து, ஏன்னா வாடகை வந்து கூடுதல் குறைவா இருக்கும். இப்படி அநேக மக்கள் தாங்குகிறார்கள், ஸ்பான்சர்ஸ். இதை வைத்துக் கொண்டு அந்த ஊழியங்களை இன்னும் மேன்மையாய் கட்டி எழுப்ப உதவியாக இருக்கிறது. சோ இப்படி வேதத்திலே கொரிந்தியனாகிய காயு செய்தது போல செய்யலாம், ஸ்தோத்திரம். அதோடு கூட டோனர்ஸ், இந்த ஸ்பான்சர் என்பவர்கள் மாதந்தோறும் அந்த ஊழியத்துக்கானதை கொடுப்பார்கள். டோனர்ஸ் என்பவர்கள் ஏதோ ஒரு நேரம் ஒரு பெரிய தொகையை தருகிறது, ஒரு இடம் வாங்குங்கள், ஒரு கட்டடம் கட்டுங்கள், அல்லது இடம் வாங்கிறதுக்கு என்னால் என்ற ஒரு தொகை இருக்கிறது,
இடம் வாங்கிறதுக்கு கூடுதல் தொகை இருக்கலாம், இவர்கள் தருகிற ஒரு பங்காக இருக்கும். இப்படி தேவ பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பித்தான். 31 இடங்களிலே கட்டடங்களை கட்டி ஊழியங்களை ஸ்தாபிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. சோ ஸ்பான்சர்ஸ் என்று நாம் சொல்லும் பொழுது இந்த மாதந்தோறும் உதவி செய்து ஒரு களத்தை அதனுடைய செலவுகளை தாங்குகிறவர்கள். இந்த டோனர்ஸ் என்று நாம் சொல்லும் பொழுது அவர்கள் அவ்வப்போது அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தொகையை கொடுத்து இடம் வாங்க, கட்டடம் கட்ட அப்படி செய்கிறார். சில தேவ பிள்ளைகள் மிஷினரிகளுக்கு வாகனங்கள் வாங்கி கொடுக்கிறார், 2-wheelers, 4-wheelers. இப்படியெல்லாம் சில தேவ பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி செய்கின்றபடியினால் இன்றைக்கு அந்த ஊழியங்களில் பல காரியங்கள் நடைபெற ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. சோ இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது. நாமும் சுவிசேஷத்துக்கு உடனாளிகளாய் இருக்கும் பொழுது இவைகளில் பங்களிக்கலாம். சோ இன்றைக்கு மிஷன் டே, நான் அந்த வார்த்தைகளை இதையெல்லாம் சொல்லும் பொழுது நீங்களும் சிந்திக்கலாம், ஜெபிக்கலாம், கர்த்தர் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். இன்னும் ஒரு படி அந்த பக்கம் பைபிள் நமக்கு சொல்லுகிறது, தங்களுடைய ஆஸ்திகளை விற்று ஊழியத்துக்கு கொடுத்த அநேகரை குறித்து பைபிள் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 8:3 அங்கே ஏரோதின் காரியக்காரனாகிய கூசாவின் மனைவியாகிய யோவன்னாள் சூசன்னாள் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்றும் அநேக ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்தார்கள். இயேசுடைய ஊழியம், இயேசுடைய ஊழியத்தில் 12 சீஷர்கள் அவரோடு இருந்தார்கள், அதோடு ஒரு கூட்டம் ஸ்திரீகளும் அவரோடு இருந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஊழியம் செய்த விதங்களை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அதில் ஒன்று, தங்கள் ஆஸ்திகளால் இயேசுவுக்கு இயேசுடைய ஊழியத்தை தாங்கின ஸ்திரீகள். அல்லேலூயா. அப்போ இயேசுடைய ஊழியத்திற்கு சீஷர்கள் தங்களை அர்ப்பணித்து நின்றார்கள், அதோடு கூட சில ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்திகளால் என்ன செய்தாங்க, உதவி செய்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி சீப்புரு தீவானாகிய பர்னபா என்பவர், அப்போஸ்தலர் 4:36-37, அவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அல்லேலூயா. பர்னபா ஊழியத்திற்கு வந்த பொழுது சீப்புரு தீவை சேர்ந்தவர், அவருக்கு அங்கே சொத்துக்கள் இருந்திருக்கின்றன. அந்த சொத்துக்களை எல்லாம் விற்று அதனுடைய கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்து ஊழியத்திலே சேர்ந்து கொண்டார். அல்லேலூயா. பொதுவாக பெந்தகோஸ்தே ஊழியம் என்பது இந்த அப்போஸ்தல அடிப்படையை கொண்டதுதான். அப்போஸ்தல ஊழியம் என்று இதை அழைக்கிறோம். தேவ ஊழியர்கள் ஊழியத்திற்கு வரும் பொழுது தங்களுக்கு உண்டானவைகளை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய சொத்திலே சர்ச்சு கட்ட முடியுமா? சபைக்கு கொடுக்க வேண்டும், சபைக்கு எழுதி கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, சில இடத்துல அந்த சொத்தை வச்சு அங்க கட்டணம் கட்ட முடியாது, அங்க சர்ச்சு நடத்த முடியாதுன்னா பர்னபா செய்தது போல அதை விற்று அதனுடைய கிரயத்தை ஊழியத்திலே கொடுக்க வேண்டும். அதுதான் முறை. அல்லேலூயா. இப்ப அந்த முறையிலே சிலர் தான் செய்து கொண்டிருக்கிறோம், பலர் அப்படி செய்வதில்லை. யாரையும் கட்டாயப்படுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல, ஆனால் பரிசுத்த வேத வசனங்களை போதிப்பது என்னுடைய கடமை, என்னுடைய வேலை. அல்லேலூயா. ஆனா அப்படி செய்தவர்களை கர்த்தர் கைவிடவில்லை. வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம், ஊழியம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். கர்த்தருக்காக நம்ம வசனத்தின்படி செய்யும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் பல விஷயங்கள்ல மேன்மைப்படுத்தி வைப்பார். அல்லேலூயா. சிலருக்கு பலனை உலகத்திலே தருவார், சிலருக்கு மகிமையில போய் தருவார். அல்லேலூயா. வீடுகளை கர்த்தருக்காய் கொடுத்தோமா, நல்ல வீடுகள்ல குடியிருக்க செய்வார். இல்லைன்னா அதுவும் வேண்டாம் அப்படின்னு சில வேளை ஆண்டவர் வச்சுட்டாருன்னா மகிமையில போய் எல்லாம் சேர்த்து தருவார். அல்லேலூயா. அதனால ஒரு பிரதிபலன் எதிர்பார்த்து நம்முடைய ஆஸ்தியை கர்த்தருக்கு கொடுப்பது வேண்டாம். இப்ப கொடுத்தா 100 தருவார், இது இந்த ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி, வைராஜா வைன்னு சொல்ற மாதிரி, அப்படி உள்ள நிலைமையில நம்ம யோசிக்க கூடாது. நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், கர்த்தருக்கு கொடுக்கிறேன், அவர் எனக்கு தேவையானதை தந்தா போதும், பிறகு எல்லாம் சேர்த்து அங்கே போய் என்ன செஞ்சுக்கலாம், அனுபவிச்சுக்கலாம். அதான் ஒரு உண்மையான ஒரு ஒரு வெளிப்பாடு அல்லது ஒரு தீர்மானமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட ஊழியம் செய்ய இன்றைக்கு வாலிபர்கள் எழும்பி வர வேண்டும். தனி வாழ்க்கை தானே, யாரை பற்றி யோசிக்க வேண்டியில்லை, மனைவியை பற்றியோ பிள்ளைகளை பற்றி யோசிக்க வேண்டியில்லை. வாலிப நாட்கள்ல நல்ல தீர்மானம் எடுத்து என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய சொத்து, என்னுடையது எல்லாம் கர்த்தருக்கு. அல்லேலூயா.
அப்படி சொல்லி நல்லா இறங்கி ஊழியத்துல வரும் பொழுது கர்த்தர் அழகாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் ஒரு பேகை தூக்கிட்டு தான் காட்டாத்துறைக்கு ஊழியத்துக்கு வந்தேன். வேற ஒன்றும் எடுத்துட்டு வரல, ஒன்றும் கொண்டு வரவும் இல்லை. எல்லாத்தையும் ஆண்டவருக்குன்னு கொடுத்தாச்சு. ஆண்டவர் கல்யாணம் நடத்தி வைக்கலையா, ஆண்டவர் வாழ வைக்கலையா, ஆண்டவர் ஊழியம் செய்ய வைக்கலையா, இன்னைக்கு வரைக்கும் அழகா நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதிலும் வாலிபத்திலே அந்த தீர்மானத்தை எடுத்துட்டோம்னா கஷ்டம் இல்லை. குடும்பம் ஆன பிறகு அந்த தீர்மானத்தை எடுக்கும் பொழுது பல கஷ்டங்கள் படுகிறார்கள். மனைவி ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, நாளைக்கு பிள்ளைகள் எழும்பி கேள்வி கேட்கும், இப்படி எல்லாம் கஷ்டங்கள் இருக்கிறது. அதை நான் புரிந்து தான் பேசுகிறேன். வாலிபர்களே, உங்களுக்கு வாய்ப்பான நேரம் இது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது மாதிரி எந்த சுதந்திரமும் பூமியில் இல்லாதபடி நாம் கர்த்தருடைய ஊழியத்திற்காக நம்மையும் நம்முடையவைகளையும் முழுமையாய் அர்ப்பணித்து வருவோம் என்றால் நாம் சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளிகள். அல்லேலூயா. இயேசுவின் சிலுவைக்கு நாம் உடன் பங்காளிகள். ஆமென். அப்படிப்பட்ட ஊழியம் தான் நம்ம செய்யணும். அதுக்காக ஜோம் பண்ணணும். ஏன்னா இந்த சில காரியங்கள் ஊழியத்துல குறைந்து கொண்டே போகிறது, ரொம்ப சங்கடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மக்களுடைய உள்ளத்திலே அந்த வாஞ்சைகளையும் அந்த வைராக்கியத்தையும் தரும் பொழுது அவர்களும் இந்த பிரதிஷ்டைகளுக்குள் வர முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே சீப்புரு தீவானாகிய பர்னபா அப்படி செய்தார். அவர் மட்டுமா, அப்போஸ்தலர் 4:34-35 படிக்கும் பொழுது நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. இது யாரை பற்றி எழுதியிருக்கு? சீஷர்கள், விசுவாசிகள், எல்லா தேவ மக்கள், ஒரு கூட்டம் மக்கள் அன்றைக்கு ஆதி சபையிலே இயேசுவின் ரட்சிப்பை அறிந்து சபைக்குள்ள வந்தவுடனே தங்களுடைய வீடுகளையும் தங்களுடைய நிலங்களையும் விற்று கொண்டு எங்க வச்சுட்டாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சுட்டாங்க. வச்சுட்டு எங்களுக்கு சாப்பாடு சபையில கொடுங்க, அப்படிதான் சபையில சாப்பாடு நடந்துச்சு. டெய்லி சாப்பாடு சபையில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க எல்லாருக்கும் இதை பகிர்ந்து கொடுத்தாங்க. நல்ல பொது உடைமை கொள்கை அருமையாக அன்றைக்கு ஆதி சபையிலே செயல்பட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த காலத்தில் அதுக்கு பல விளக்கங்கள் கொடுக்கிறார்கள். நான் அதற்குள் போகவில்லை. வசனம் வசனமாக சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, அப்போ அட்லீஸ்ட் நீங்க உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய நிலங்கள் விஷயத்துல எனக்கு எனக்கு என்று பிடித்து கொண்டிராதபடி கர்த்தருக்கு இதில் எதை செய்ய வேண்டும் என்பதிலே நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் என்றால், அந்த அர்ப்பணிப்போடு தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். அல்லேலூயா. எத்தனையோ பேருடைய சாட்சியை நாம் முன்னிறுத்த முடியும். தங்கள் வாகனத்தை மிஷினரி ஊழியத்துக்கு கொடுத்தவர்கள் சில மாதங்களுக்குள் எதிர்பாராத விசேஷித்த வாகனத்தை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. தங்களுடைய நிலங்களை விற்று ஊழியங்களுக்கு கொடுத்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நினைக்க முடியாத பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இப்படியெல்லாம் நிறைய காரியங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். ஆகவே கர்த்தர் ஏவுவார் என்றால் சும்மா போய் ஏதோ செஞ்சிடக்கூடாது. சிலருக்கு ஒரு என்ன வந்துடும்னா ஒரு ஆத்திரம் வந்துடும், ஆர்வ கோளாறு மாதிரி வந்துடும். அப்படி இதெல்லாம் எடுத்துடக்கூடாது. இதை ஆலோசித்து ஆண்டவர் பாதத்தில் வச்சு ஜெபித்து கர்த்தருடைய ஏவுதல் இருக்கும் போது தைரியமா செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஏவுதல் தெளிவா இருக்கு, இதை கொடு ஊழியத்துக்குன்னா அதை கொடுக்க தயங்கவே கூடாது. அது எவ்வளவு பெருசா இருக்கட்டும், எவ்வளவு விலை மதிப்புள்ளதா இருக்கட்டும், கர்த்தர் கொடுன்னு சொன்னாரா கொடுத்துருவோம். அதுக்கு மேல நம்முடைய காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமே, ஆமே. இப்படிப்பட்ட மக்கள் எழுப்புதலின் காலத்தில் எழும்புவார்கள். எழுப்புதலின் காலம் சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மட்டுமா, சிலர் தங்களுடைய வீட்டை திறந்து கொடுத்தார்கள். லீதியாள் பிலிப்பி பட்டணத்திலே ரட்சிக்கப்பட்ட உடனே, வாங்க என் வீட்டில் கூட்டம் நடத்துங்க, என் வீட்டிலே நீங்க தங்கியிருங்க. அது வரைக்கும் ஆற்றங்கரையில் போய் தான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போஸ்தலர்கள். அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே தன் வீட்டை சுவிசேஷத்துக்கு திறந்து கொடுத்தாள். அவள் பிலிப்பி பட்டணத்தை சேர்ந்தவள். அவளை வச்சுதான் பவுல் சொல்றாரு, நீங்க சுவிசேஷத்தை கேட்ட நாள் முதல் சுவிசேஷத்துக்கு யாரா இருக்கீங்க, உடன் பங்காளியா இருக்கீங்க. ஏன்னா அவ அன்னைக்கு தான் சுவிசேஷத்தை கேட்டா, ரட்சிக்கப்பட்டா, அன்னைக்கே தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்து சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளியாய் மாறிவிட்டாள். அல்லேலூயா.
அதே போல கொலோசேயர் 4:15 நம்ம வாசிக்கிறோம், லவோதிக்கேயா சபை நிம்பா என்று சொல்லுகிறவனுடைய வீட்டிலே நடைபெற்று வந்தது. நிம்பா தன்னுடைய வீட்டை அந்த லவோதிக்கேயா பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியம் நடப்பதற்காக திறந்து கொடுத்தவர். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா எபேசு பட்டணத்திலே அவர்களுடைய வீட்டிலே ஊழியம் நடந்தது. 1 கொரிந்தியர் 16:19 சொல்லுகிறது, ரோமர் 16:4-5 ஆகிய வசனங்கள், 2 வசனங்களிலும் எபேசு பட்டணத்திலே அகில்லா பிரிஸ்கில்லாவுடைய வீட்டிலே ஊழியம் நடந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல கொரிந்து பட்டணத்திலும் ஆரம்ப ஊழியம் அகில்லா பிரிஸ்கில்லா வீட்டில் தான் நடைபெற்றது. அப்பொழுது அவர்கள் கொரிந்தில் இருந்தார்கள். அப்போ சில 18:3 அதை படிக்கிறோம். கொரிந்து பட்டணத்திலே பிற்பாடு யுஸ்து என்பவருடைய வீட்டில் கூட்டம் நடைபெற்றது. அப்போ சிலர் 18:7 படிக்கிறோம், யுஸ்து ஜஸ்டஸ் யுஸ்து என்பவருடைய வீட்டில், இங்க அகில்லா பிரிஸ்கில்லா வீட்டில் நடந்தது, பிறகு ஒரு சூழ்நிலை காரணமாக யுஸ்துவுடைய வீட்டில் நடைபெற்றது. அப்போ இந்த லீதியாள், நிம்பா, அகில்லா பிரிஸ்கில்லா, யுஸ்து போன்றவர்கள் எப்படி சுவிசேஷத்துக்கு உடனாளிகளா இருந்தாங்க? தங்களுடைய வீடுகளில் கர்த்தருடைய ஊழியம் நடைபெற திறந்து கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி எத்தனையோ பேருடைய வீடுகள் திறக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கு ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எடுத்த உடனே சர்ச்சு கட்ட முடியுமா? கட்ட முடியாது. முதல்ல ஏதோ ஒரு வீடு, இன்றைக்கு வீடுகள் திறக்கப்படணும். நம்ம கூட நம்முடைய வீடுகளை சண்டே ஸ்கூல் நடத்த திறக்கணும், நம்முடைய வீடுகளை ஒரு மிஷினரி ஜபக்குழு நடத்த திறக்கணும். நம்முடைய வீடுகள் திறந்து கொடுக்கும் பொழுது நாம் சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளியாக மாறுகின்றோம். என் வீட்டில் ஒரு ஊழியம் நடக்கணும். என்ன ஊழியம் நடக்கணும்? நீங்க ஜெபம் பண்ணுங்க, எங்கள்கிட்ட ஆலோசனை பண்ணுங்க, நாங்கள் அதற்கேற்ற உதவிகளை செய்து தருகிறோம். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ஊழியம் நடக்க நீங்கள் திறந்து கொடுப்பது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் யாரும் தரித்திரர் ஆனதில்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக எதை இழந்தோமோ அதெல்லாம் ஆண்டவர் இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக தருவார். பக்தன் அழகாய் பாடுகிறார், உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை, கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மை கை கஷ்டம் அடைந்தோர் கஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் ஆனதில்லை, ராஜ்ய மேன்மை கை கஷ்டம் அடைந்தோர் கஷ்டப்பட்டதில்லை. அல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தை, கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவரும் சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமாவே சொல்லுங்க, நஷ்டப்பட்டதே இல்லை. உங்க வாழ்க்கையில இது உண்மைதானா? கிறிஸ்துவுக்காய் இழந்து நஷ்டப்பட்டிருக்கீங்களா? ஆமென். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர்கள் எவரும் நஷ்டப்பட்ட சரித்திரமே கிடையாது. இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நாம் இந்த நாட்களிலே இந்த சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளியா இருக்கும் பொழுது சில காரியங்களில் நாமே ஈடுபட வேண்டியது இருக்கிறது. ஜெபிக்கிறது, கொடுக்கிறது, நாமே ஈடுபடுகிறது. பவுலுடைய ஊழியத்தில் பார்க்கிறோம், சில இடங்களில் பவுலுக்கு வழித்துணையாய் சிலர் சென்றார்கள் என்ற சம்பவத்தை படிக்கிறோம். அதெல்லாம் ஒரு மிஷினரிக்கு ரொம்ப பெரிய உதவியாகும். எனக்கு தெரிஞ்ச ஆள் அங்க இருக்கிறார், நான் வர்றேன் என்று சொல்லி போய் அங்குள்ள ஆட்களை தொடர்பு படுத்தி கொடுப்பது எவ்வளவு பிரயோஜனம். சில டிரைபல் ஏரியாஸ்ல மலை ஏரியாக்கள்ல ஊழியத்து போகும்பொழுது அங்க உள்ள ஒரு ஆள் நம்ம கூட இருந்தார்னா வழி தெரியும். அங்க வரக்கூடிய லோக்கல் பீப்புள் வந்து ஏதாவது கேட்டாச்சுன்னா இவர் பதில் சொல்லுவாரு, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பவுலுக்கு அந்த மாதிரி ஆட்கள் கிடைத்தார்கள். அப்போ சில 19:29 பார்க்கிறோம், மக்கதோனியனாகிய காயு, அங்கே ஒரு காயு இருக்கிறான், தெசலோனிக்கனாகிய அரிஸ்தர்க்கு, இவங்க ரெண்டு பேரும் அவருக்கு வழித்துணையாய் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்புறம் அப்போஸ்தலர் 20:4 படிக்கிறோம்,
தர்பை பட்டணத்தான் ஆகிய ஒரு காயு அவன் உதவியாய் வழித்துணையாய் போனான் சொல்லியிருக்கு. அந்த தர்பை பட்டணத்தான் தான் இந்த மக்கதோனியன் என்று சொல்லுகிறார்கள். ரெண்டும் ஒரே காயுவாய் இருக்கலாம், இந்த ரெண்டும். ஆனா வழித்துணையாய் சென்றார்கள். பாலையன் அவர்கள் ஊழியம் செய்த காலத்திலே அவருக்கு பெரிய ஒரு வழித்துணை யாருன்னா கேந்தன் மசி என்று சொல்லுகிறார். அவர் தான் அந்த ஊர்ல உள்ளவர். அன்னைக்கு அவர் பயங்கர குடிகாரர். அவர் குடிக்காரராக இருக்கும் போதே இவருக்கு வழித்துணையா மாறிட்டார். இவர் டிரான்ஸ்லேட்டராகவும் இருந்தார் அப்பவுமே. வேற வழி இல்லை, ஹிந்தி பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஆனா அதுக்கு பிறகு அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் கர்த்தருக்குள் வந்தார். நல்ல சாட்சியாய் கடைசியில் அவர் ஊழியக்காரராய் மாறி அவர் தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தார். அல்லேலூயா. இதான் அந்த வழித்துணையாய் இருக்கக்கூடியவர். இப்ப நம்ம பாஸ்டர் பிரபாகரன் அவர்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார், நன்னேலால். எங்க போனாலும் வருவார் கூட. அவர் முனிசிபாலிட்டியில வேலை செய்து ரிட்டையர்ட் ஆனவர். ஓரளவு மக்கள் பழக்கம் உண்டு, அதிகாரிகள் பழக்கம் உண்டு. எங்க எந்த சபையில எந்த ப்ராப்ளமா இவருக்கு கூட போவார் பாருங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் மிஷினரி ஊழியத்துக்கு அதிகமாய் தேவை. அங்குள்ள லோக்கல் பீப்புள் அவங்க நமக்கு வழித்துணையாளர்களாய் இருக்கும் போது ஊழியத்துக்கு ரொம்ப பிரயோஜனம். அல்லேலூயா. நான் காட்டாத்தூர்ல ட்ரைனிங்ல இருக்கும் போது நிறைய சுவிசேஷ கூட்டம் நடத்துவோம். அப்போ அதுக்காக பாக்ஸ் அது இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு சண்டே கிராமங்களில் போய் கூட்டம் போடும். அப்போ ஒரு ஐயா கூட வருவார், வயதானவர். அவர் வந்து இருந்துட்டு எல்லா கூட்டத்துக்கும் வருவார். அப்போ நான் யோசனை, இவர் எப்படி பாவம் போல வந்து உட்கார்றார் போறார். அப்போ பேசுன, நீங்க ஏதாவது செய்ய விரும்புறீங்களா, ஏதாவது சாட்சி சொல்லவோ அப்படி ஏதாவது பண்ண விரும்புறீங்க? நான் ஒன்றும் வேண்டாம், நான் பின்னால் வந்து உட்கார்ந்துட்டு போவேன். என்ன கொண்டு உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னா எல்லாவனுக்கும் தெரியும் நான் எப்படிப்பட்டவன்னு சொல்லி. அதனால நான் பின்னால் இருந்தேன்னா ஒருத்தரும் உபத்திரவத்துக்கு வரமாட்டான். அதுதான் நான் செய்கிற ஊழியம், வேற ஒன்றும் செய்யாண்டா நான் பின்னால் வந்து இருப்பேன். உண்மை. இப்படியெல்லாம் ஆட்கள் ஊழியத்துக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிறார்கள் பாருங்க. அவர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று நல்ல விசுவாசி ஆன பிறகு ஆனா அந்த பழைய ஞாபகம் பலருக்கு இருக்கும். அதனால இவரை கண்டா அந்த பக்கம் வரமாட்டாரு. அல்லேலூயா. இப்படி எத்தனை விதத்தில் ஊழியத்திலே நாம பங்காளிகளா இருக்கலாம் என்பதை பெரியவர்களே யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நிறைய விஷயத்துல நம்ம உதவி செய்யலாம். அடுத்தது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தீமோத்தேயு ஊழியத்தில் எழும்பி வந்தது போல வாலிபர்கள் இன்றைக்கு புறப்பட்டு போக ஆயத்தமாகணும். எல்லாரையும் ஜெபிக்கிறேன், அனுப்புகிறேன், தாங்குகிறேன், கொடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா போவது யார்? அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக புறப்படணும். தீமோத்தேயு எப்படி புறப்பட்டார் தெரியுமா? பவுல் அந்த லிஸ்திராவுக்கு போயிருந்தாரு. பார்த்தா அந்த பையன் ஒருத்தன் நல்லா சுடுசுடா நிக்கிறானே, இவன் யாரு? விசாரித்தாரு. அவங்க அம்மா விசுவாசி, அப்பா அப்படி எல்லாம் சொன்னாங்க. நான் இவனை கூட்டிட்டு போறேன். இப்படிதான் தீமோத்தேயுக்கு அழைப்பு. தீமோத்தேயுக்கு அழைப்பு என்னன்னா பவுல் அவனை விரும்பினார். பையன் நல்லா இருக்கான், இவன் எப்படியா ஊழியத்துல கொண்டு போகணும்னு சொல்லி என் கூட வான்னு கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் அவன் அடுத்தது பாருங்க பெரிய ஊழியக்காரனா மாறிட்டான். அல்லேலூயா. இப்படி எல்லாம் ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பமாய் ஊழியத்துக்கு வந்தார். குடும்பமாய் ஊழியத்துக்கு வந்தார் அவர்கள். பவுல் அவள் வீட்டில் தங்கினதுல இருந்தே அவர்கள் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க வீட்டிலே கூட்டம் நடந்தது. பவுல் அந்த கொருந்து பட்டணத்தை விட்டு எபேசுக்கு போகும்போது கூடவே போனார். அப்புறம் எபேசு பட்டணத்துல அவங்க குடியேறி, பவுல் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிட்டாரு, அவங்க குடியேறி அவங்க வீட்டிலே கூட்டம் நடத்தி எபேசு சபையை ஸ்தாபித்தார்கள். அல்லேலூயா. பவுல் சொன்னா, என்னுடைய உடன் வேலை ஆட்கள், என் பிராணனுக்காய் தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். ஒரு குடும்பம், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம். இன்றைக்கு தனிநபர்களாக ஊழியத்துக்கு புறப்படலாம், குடும்பமாக ஊழியத்துக்கு புறப்படலாம். தனிநபரை நடத்த வல்லமை உள்ள கர்த்தர் குடும்பத்தையும் நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளை தந்த கர்த்தர் பிள்ளைகளையும் போஷிக்க வல்லமை உள்ளவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இப்படியாக நாம் எழும்ப வேண்டும். கர்த்தர் அழைத்த ஊழியத்திற்காக இன்றைக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆகவே இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னது, நீங்கள் எந்தெந்த விதத்தில் சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளிகளாய் இருக்கலாம். கட்டாயம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கு முன்பு ஆண்டவருடைய ராஜ்யத்தை எவ்வளவு அதிகமா கட்ட முடியும், எவ்வளவு ஆத்துமாக்களை இயேசுக்குள் நடத்த முடியும், அந்த ஒரு வேகம் நம்ம உள்ளத்துல வரணும். அதுக்காக நான் என்ன செய்யலாம்? இந்த மிஷன் சண்டே அன்றைக்கு ஒன்று கூட நினைப்பூட்டி இருக்கிறோம். செபியுங்கள், தீர்மானியுங்கள், கர்த்தர் சொல்வதை செய்யுங்கள். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம்.
ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையிலே ஒரு பிறப்புண்டு, ஒரு இறப்பு உண்டு. இடைப்பட்ட இந்த வாழ்க்கை, அதில் இயேசுவுக்காய் செய்ததுதான் நித்தியம் வரைக்கும் நிற்கும். உலகத்துக்காக செஞ்சது உலகத்தோடு அழிந்து போகும். குடும்பத்துக்காக, எனக்காக, அவருக்காக, இவருக்காக, அதெல்லாம் ஒரு அளவு தான். ஆனா இயேசுவுக்காய் செய்வதோ நித்தியத்தில் பலன் தரும், நித்தியத்தில் பலன் தரும். அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. ஒருவேளை இந்த மிஷன் சண்டே காலை ஆராதனையிலே கர்த்தர் உங்களோடு ஒரு வார்த்தை திட்டமாய் பேசியிருக்கிறார் என்றால் அதை நீங்கள் சிந்திக்கணும். அதை வைத்து கர்த்தரோடு இன்னும் கேட்கணும், என்ன செய்யணும்னு சொல். நான் சொன்ன அத்தனையும் நீங்க உரையால் செய்து கொள்ள மாட்டீர்கள், கர்த்தரும் அப்படி எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் உங்களிடத்தில் ஏதோ ஒன்றை அவர் எதிர்பார்க்கிறார், அதை நீங்கள் செய்ய. அது என்ன? அதை கண்டுபிடிப்பதுதான் வெற்றி. ஆண்டவர் நோக்கி பாருங்க. இந்த தேவ பிரசன்னம் இருக்கிற இந்த நேரத்துல கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல ஒரு ரெண்டு மூன்று நிமிடங்கள் கூட இன்று மட்டும் நாம் செலவழிப்பது அது பிரயோஜனம். கொஞ்சம் கவனத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி, ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் பல காரியம் செஞ்சிட்டு இருக்கேன், ஓகே செய்யுங்க. ஆனா இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறதுல ஒரு தப்பும் இல்லையே. ஆண்டவர் எதை விரும்புறார், எதை விரும்புறார், என்ன செய்யணும்னு விரும்புறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் சொல்லாத இன்னொரு புதிய காரியத்தை கூட கர்த்தர் உங்கள்ட்ட பேசலாம். ஆண்டவருக்கு தெரியும் அவருடைய ஊழியத்தின் தேவை, அவருடைய மிஷனரிகளுடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும். நம்மை கொண்டு எப்படி அதில் உதவியாயிருக்க ஆண்டவர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, பெரியோரே, சிறியோரே, வயதானவர்களே, எல்லாருக்கும் பங்கு உண்டு. நீங்க எல்லாரும் சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகள். ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, சின்ன பிள்ளைகள் கேளுங்க. சின்ன பிள்ளைகள்லாம் இன்னைக்கு மிஷினரி ஊழியத்துக்காக வல்லமையா ஜெபிக்கிறார்கள். நீ ஏன் அதுல பங்கு பெறல தம்பி? நீ ஏன் பங்கு பெறல? பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஜோமன், ஜோமன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிறப்பதும் இறப்பதும் தெய்வ செயல், இடையில் இருப்பது வாழ்க்கையாகும். பிறப்பதும் இறப்பதும் தெய்வ செயல், இடையில் இருப்பது வாழ்க்கையாகும். இயேசுவில் சார்வதால் பரிசுத்தம் காணும், பரிசுத்தராட்சி சாட்சி கூறும். இதை வீடில் முடிவது வீழ்ச்சியாகும், ஜீவியமே, ஒரே ஜீவியமே, பண்ட சராசரம் அனைத்திலுமே தேவி வசிக்கும். மனிதரனைத்தும் பூமியில் வாழ்வது ஒரே தரமே. ஜீவியமே, ஒரே ஜீவியமே, கழிந்திட்ட காலமதை கதையை போல் மனிதரின் நாட்கள் செல்லோ. எண்ணி பார், கழிந்திட்ட காலமதை கதையை போல் மனிதரின் நாட்கள் செல்லோ. உலகத்து சேவை சாகையில் ஓயும், உன்னுடன் மறித்த பின் வருவது இது. கிறிஸ்துவின் சேவை நிலைத்து நிற்கோ, கிறிஸ்துவின் சேவை நிலைத்து நிற்கோ. ஜீவியமே, ஒரே ஜீவியமே, அர்ப்பணம் தந்தையே கையளித்தே, கல்வி செல்வம் சுகம் பொருள் அனைத்தோ. அர்ப்பணம் தந்தையே கையளித்து என்னுடைய கல்வி, என்னுடைய செல்வம், என்னுடைய சுகம் எல்லாவற்றையும் ஒரு ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே வழியான வாழ்க்கையில் தம்மை கொண்டு வாழ்வேன். செல்லுவேன், சொல்லுவேன், இயேசுவே வழியான வாழ்க்கையில் தம்மை கொண்டு வாழ்வேன். என்றுமே அங்கே
அங்கே நானும் வாழ்வே, எல்லுமே அங்கே நானும் வாழ்வே. ஜீவியமே அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரே ஒரு ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். இந்த வாழ்நாள் காலத்திலே இயேசுவுக்காய் செய்தது மட்டுமே நித்தியம் வரைக்கும் நிலைத்து நிற்கும். உங்களிடத்தில் கர்த்தர் இன்றைக்கு எதை சொல்லுகிறார் அதை செய்ய அர்ப்பணியுங்கள். புறப்படு என்று சொல்லுகிறாரா, கொடு என்று சொல்லுகிறாரா, இதை கொடு என்று குறிப்பாய் சொல்லுகிறாரா, ஜெபி என்று சொல்லுகிறாரா, இப்படி ஜெபி என்று குறிப்பாய் சொல்லுகிறாரா? அந்த சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அர்ப்பணிக்கிறேன் நாதா, அதற்கு எனக்கு பலன் தாரும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து ரெண்டு நிமிடங்கள் கர்த்தரை சோதனம் பண்ணுங்கள். நல்ல நல்ல ஆவியில நிறைந்து ஆமென் ரிகாலா ரகபா ஷாந்தூரா துரபா லபுக்கரி அந்தரா ஷாலா ஆமென். நீர் பேசின வார்த்தைகளில் எதை எனக்காக பேசினீரோ அதை என் உள்ளத்திலே எழும்ப செய்யும் அப்பா. எதை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் குறிப்பாய் பேசினீங்களோ அதை அவர்களுடைய உள்ளத்திலே எழும்ப செய்யப்பா, முளைத்து எழும்ப செய்யப்பா, கனி கொடுக்க செய்யப்பா. லிகலா ருகதரா ஷாந்தூனா ரிபாலா ஓலி கத்தரா ஷபலபல புக்கமனா துரா ஷாந்தூரா தீரபௌரி அந்தலா. இயேசுவின் ராஜ்யத்துக்காக நான் என்ன செய்ய வேண்டும், இயேசுவின் ராஜ்யத்துக்காக நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி, சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளியாக இருக்கும்படியாக என்னை பலப்படுத்துவீராக, என்னை பயன்படுத்துவீராக. ஓ ராதாரா ரகாலியா தீரா காசேரா ஹந்தாலா ஷங்காலா தீனா ஷந்தா ஓ ரகாலபாரா பௌதாரா ஷபாரி அந்தாரா பௌகமௌரியாலா ஆமீன். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளியாய் நான் இராதபடிக்கு என்னை தடுக்கிற கிரியைகள் மாறுவதாக, என்னுடைய சுய நலங்கள் உடைக்கப்படுவதாக, என்னுடைய பயங்கள் என்னை விட்டு மாறுவதாக, ஆமென் ஆமென். விசுவாச குறைவுகள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை வருவதாக, இயேசுவின் நாமத்தில் ஒரு பலன் வருவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகளாய் நாங்கள் இருக்கும்படி மிஷனரி ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற விஷயத்திலும், மிஷனரி ஊழியங்களுக்காய் கொடுக்கிற விஷயத்திலும், மிஷனரி ஊழியங்களில் புறப்பட்டு செல்லுகிற விஷயங்களிலும், ஒருவேளை அழைப்பை பெற்று மிஷனரிகளாய் புறப்படுகிற அனுபவத்தில் யாரை அழைத்தீரோ அவர்களோடு இன்றைக்கு திட்டமாய் பேசும் தீர்மானத்துக்குள் வழி நடத்தும். ஒருவேளை நான் ஒரு ரவுண்ட் அங்கே போய் அவர்களை பலப்படுத்தி விட்டு வருகிறேன் என்று சொல்லுகிற நிலையில் வழித்துணையாய் சென்றவர்களைப் போல யாரை அனுப்ப சித்தமாயிருக்கிறீரோ அப்படிப்பட்டவர்களையும் எழுப்பும் ஐயா, எழுப்பும் ஐயா, எழுப்பும் ஐயா. ஓ க்ளோரி. கொடுக்கிறவர்களை, பல நிலைகளில் கொடுக்கிற மக்களை இன்னும் எழுப்போம். அதிகமாய் ஜெபிக்கிறவர்களை, பழங்காலில் நின்று இந்த தேசத்தை சுதந்திரிக்கிற கூட்டத்தை எழுப்பும் என்று ஜெபிக்கிறோம். வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த இரவு நடக்கிற மிஷன் சண்டே ஸ்பெஷல் கூட்டத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆமீன். பெரிய காரியங்களை செய்வீராக. நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் இந்த சிந்தையோடு கடந்து செல்ல கிருபை செய்யும். நீர் குறிப்பா எதை யார் செய்ய விரும்புகிறீரோ அதை குறித்து நிச்சயம் பரிசுத்தாவியானவர் அவர்களோடு இடைப்பட ஜெபிக்கிறோம். பிசாசானவன் பறவை விதையை பொறுக்குவது போல அந்த நல்ல விதையை பொறுக்காதபடிக்கு அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கிறோம், அகற்றுகிறோம். இயேசுவின் கரத்தில் தருகிறோம் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமே. துதி கணமகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கணமகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக.